அன்னைக்கு ஒரு நாள் குன்னூர்ல ஒரு மலை ரயில வாடகை எடுத்துட்டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். போறப்ப வியூலாம் வேற லெவல்ல இருந்துச்சு. வண்டி போயிட்டே இருக்கிறப்ப போறா தம்பி பிரேக்கா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வண்டியை நிறுத்திட்டாங்க. என்னன்னு பார்த்தா காட்டியான ரெண்டு வந்திருக்கு. அதை பார்த்து எல்லாரும் அலறுவாங்கன்னு பார்த்தா அது கூட போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இது இங்க வாடிக்கையான விஷயமா, அடிக்கடி யானை வந்துட்டு போகுமா? யானை போனதுக்கு அப்புறமா திருப்பி வண்டியை கிளப்பிட்டாங்க. மலைக்கு நடுவுல கொகை மாதிரிலாம் குடைஞ்சிருக்காங்க. அந்த வண்டி அந்த கொகைக்குள்ளலாம் போது வேற லெவல்ல இருந்துச்சுப்பா. இருட்டாகிறப்ப உள்ள லைட் வேற போட்டு விட்டாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா வண்டியை ஒரு ஸ்டேஷன்ல ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டாங்க. அந்த இடத்துல நிறுத்தினதுக்கு அப்புறமா எல்லாரும் வண்டி இறங்கி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இங்க நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா போற வழியிலே வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு போறாங்க. வாட்டர்லாம் ஃபில் பண்ணிட்டு போறாங்க. வண்டி பயங்கர சூடா இருந்துச்சு, ஹீட்லயே ஓடுது இல்லையா. நம்மளும் அங்க பக்கத்துல ஒரு வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி வந்துருந்துச்சு, அதை பிடிச்சி மூஞ்சை கழுவிட்டு திருப்பி வண்டியில ஏறியாச்சு. ஏன்னா இங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வண்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏறி உட்காந்துதான் செம தூக்கம். நேரா வண்டி அழக நம்மள வந்து மேட்டுப்பாளையத்துல போய் இறக்கி விட்டுச்சு. யாரெல்லாம் அந்த ஊட்டி மலை ரயில்ல போயிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.